இன்னைக்கு முக்கியமா ரெண்டு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்னு, தக்காளியை திருடக்கூடிய பாஜகவினர். தக்காளி இல்லாம திருடுவாங்க அப்படின்னு கேட்டா பாஜகக்காரங்க கண்டிப்பா திருடுவாங்க. ஏன்னா திருட்டு அப்படிங்கிறது அந்த கட்சியினருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. ஏன் அப்படின்னா மக்களோட மனசையை திருடக்கூடியவங்க தானே பாஜகவினர். அந்த வகையில் தக்காளியை திருட மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது திருடுனாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்லாம் நம்மகிட்ட இருக்கு. அடுத்து இன்னொரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, உலக அளவில் அரிசிக்கு ஏற்படக்கூடிய தட்டுப்பாடு, அதற்காக இந்திய அரசு செஞ்சுருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஏற்பாடு, இதில் அதானி எப்படி உள்ளே வராரு அப்படிங்கிற ஒரு விஷயம், அரிசியையும் அதானி களவாண்டு போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்குது. ரெண்டு முக்கியமான திருடர்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு திருடரை பற்றி பார்த்துடலாம். இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய காரில் தன்னுடைய கள்ளக்காதலி சிந்துஜாவோட பயணப்படுறார். யார்? திருப்பத்தூரில் நம்ம பாஜகவினுடைய அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தினுடைய செயலர் மிஸ்டர் பாஸ்கர். அவர் வெறும் பாஸ்கர் கிடையாது, அவர் பேர் டீல் பாஸ்கர். நிறையா டீல் பண்ணக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணுவாராம். எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டீல் பண்ணுவார் அப்படிங்கிறதுலாம் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் புள்ளிகள் எல்லாத்துக்கும் தெரியும். செம்மரக்கடத்தல் உள்ளிட்ட ஏகப்பட்ட விடயங்களில் அவர் சம்மந்தப்பட்டு அவர் மேலே ஏற்கனவே பல புகார்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆசாமி, இயற்கை வளங்களெல்லாம் வந்து பேணி பாதுகாக்கிறதுல ரொம்ப அக்கறையான கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு யார், பாஜகக்காரர் தான் அவர். அப்போது அக்கறையான தானே இருப்பார். அப்படிப்பட்டவர் தன்னுடைய கள்ளக்காதலியோட காரில் வந்துக்கிட்டு இருக்காரு. தக்காளி லாரி ஒன்று கர்நாடகாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், டிரைவர் மட்டும்தான் இருக்காருங்கிறது பார்க்குறாரு. டப்புன்னு தன்னுடைய வண்டியை கொண்டு போய் லாரிக்கு முன்னாடி நிப்பாட்டி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஏற்படுத்துகிற மாதிரி வேலையை பார்க்குறாரு. இவர் யதார்த்தமாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயமா நம்மளால் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா ஆக்சிடெண்ட்டே ஆகலை அப்படின்னு விவசாயி புகார் சொல்கிறாரு. சரி, விவசாயி ஏன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் சொல்கிறாரு அப்படின்னு விசாரித்து பார்த்தா, விவசாயியை ஏமாற்றி அவர்கிட்ட ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து காசு கொடு அப்படின்னு சொல்லி அந்த சிந்துஜாங்கிற கள்ளக்காதலையும் இந்த டீல் பாஸ்கரும் சேர்ந்து அந்த ஒத்த விவசாயியை போட்டு மிரட்டுறாங்க. விஷயம் என்னன்னு சொல்லிட்டு உள்ளே அதுக்கப்புறம் விசாரித்து பார்க்கும்போது, அந்த விவசாயிகிட்ட இருந்து அந்த தக்காளி ஆட்டை போடுறதுக்கு தான் இந்த பாஜகக்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இந்த கள்ளக்காதலி சிந்துஜாவும் பாஜகக்காரங்களாம் இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து செய்யக்கூடிய தொழில் இந்த மாதிரி, இதெல்லாத்தையும் தாண்டி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விவசாயியை, நீ வந்து இப்போதைக்கு எனக்கு காசு கொடுக்கல அப்படின்னா பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியதற்கும் நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டு மிரட்டுறேன். உடனே பயந்து போன விவசாயி ஒத்தாளாக இருக்கிறதுனால, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு லாரியை எடுத்துகிட்டு போய் வந்து தக்காளியெலாம் வந்து விற்றுட்டு காசு கொண்டு வரேன் அப்படின்ட்டு அந்த லாரியை ஒட்டு மொத்தமாக ஆட்டை போட்டு போகிறார். எங்கே? சென்னைக்கு எடுத்துகிட்டு வரார். அப்போ அந்த விவசாயி என்ன பண்ணுறாருனா, நடுத்தருவில் நிற்கிறார். என்னடா அது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நடுத்தருவில் நிற்கக்கூடிய அவர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என்னுடைய லாரியை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. சரி, அந்த திருடப்பட்ட லாரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இந்த கள்ளக்காதலி சிந்துஜாவும் நம்ம டீல் பாஸ்கரும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே கர்நாடகாவிலேருந்து நம்ம சென்னை பக்கம் வந்து இங்கே வந்து தக்காளியை பூரா வித்துடுறாங்க. 2.5 டன் தக்காளி, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு லாபம் கிடைக்கிது. இதை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டு கர்நாடகாவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போய், அதாவது காவல் சோதனை சாவடி இருக்கு இல்லையா, அதற்கு முன்னாடியே வந்து நிப்பாட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் அடிப்படையில், விவசாயி கொடுத்த புகார் அடிப்படையில் அந்த லாரி எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணி, ஏன்னா அதில் வந்து ஜிபிஎஸ் கருவிலாம் பொருத்தப்பட்டிருக்கு, அதை வச்சு அதை கண்டுபிடிச்சி காவல்துறையினர் அதை மீட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டீல் பாஸ்கர் அவருடைய கள்ளக்காதலியை போலீஸார் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒரு செய்தி. ஏண்டா தக்காளி இல்லாமடா திருடுவீங்க அப்படின்னு கேட்டால், நாட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மக்களுடைய இதயத்தை திருட தெரிஞ்ச பாஜகவினருக்கு தக்காளியை திருட தெரியாதா அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வி நம்ம மனசில் வரும். ஆனால் திருடி பிழைப்பது தவறு அப்படிங்கிறத பாஜகக்காரங்களுக்கு தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னொரு புறம், பாஜகவினருடைய அந்த உச்சி கொம்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அட்டகாசமாக ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கார். இந்திய மக்களுடைய நலன் கருதி 40% உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய அரிசிக்கு தடை விதிச்சிருக்கார். வெறுமன அரிசிக்கு தான், அதாவது பாஸ்மதி அரிசி கிடையாது. பாஸ்மதி அரிசி வந்து தடை கிடையாது. அதே நேரத்தில் இட்லி அரிசின்னு சொல்லப்படக்கூடிய பச்சரிசி, நம்ம சாதாரணமாக சொல்ல யூஸ் பண்ணக்கூடிய ரேஷனில் கொடுக்குறாங்களே புழுங்கல் அரிசி, இதை ஏற்றுமதி பண்ணுவதற்கு தடை விதிச்சிருக்காரு நம்ம ஜி. இந்த ஜி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, அமித்ஷா மோடி
இந்த ரெண்டு பேருமே வந்து முக்கியமான ஒரு அரசியல் தலைவர்கள். இன்னும் 6 மாதம் மட்டும்தான் அவங்க அரசியலில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது. மரியாதைக்குரிய வார்த்தை தான் ஜி. அதனால் அந்த ஜி பிரதர்ஸ் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி பண்ணுறோம்ல, அந்த அரிசியை நம்பி தான் உலகத்தில் 3 கோடி பேர் சோறு சாப்பிட்றாங்க. 40% ஏற்றுமதி அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அதில் 40% பேர், இப்போ 200 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 40% பேர் வந்து இந்த அரிசியை நம்பி இருக்காங்க, நம்ம கொடுக்கக்கூடிய அரிசியை நம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இந்தியாவுக்கு அடுத்தபடியாக அதிகமான அளவில் ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய நாடுகள், அரிசி ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள்னு சொல்லி பார்த்தா அது தாய்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள். ஆஸ்திரேலியாவிலையும் அமெரிக்காவிலையும் அரிசி கடையில் க்யூவில் நிற்கிறாங்களா மக்கள். அங்கே இருக்கக்கூடிய அரிசி பண்டகசாலை எல்லாத்துலேயுமே, சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே அரிசி விற்று போச்சு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து நல்லா தெரியும், அவங்களுக்கு ஜூலை 20 இந்தியாவினுடைய ஏற்றுமதி நிறுவனத்திலிருந்து வந்த அறிவிப்பை அமெரிக்கா டீட்டெயிலாக கொடுத்துருச்சு மக்களுக்கு. என்னென்னா, பாஸ்மதி அரிசி இங்கே கிடைக்கும், பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் உங்களுக்கு கிடைக்காது. அது என்ன பிராண்டாக இருக்கட்டும், பொன்னி அரிசியிலேருந்து சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய 5-20 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. இப்படி அறிவித்த அறிவிப்புனால அமெரிக்காவில் முண்டி அடிச்சுக்கிட்டு மக்கள் அதை போய் வாங்குறதுக்காக போனாங்க. ஒரு 10 கிலோ அரிசின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே $20 விற்றுக்கிட்டு இருந்தது, இப்போ $30 விற்கப்படுது. இன்னும் போக போக அரிசியினுடைய டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மிஸ்டர் தாமரைக்கண்ணன் நினைக்கிறேன், அவருடைய செய்தித்தாள்களில் அவர் கொடுத்த பேட்டி அடிப்படையில் அவர் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கிறது, ஏகப்பட்ட கண்டெய்னர்ஸ் லாரி நான் வச்சுருக்கேன், அந்த கண்டெய்னர் லாரியில் அதிகமாகவே வந்து அரிசி தான் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அரிசியினுடைய விலை அதிகமானதுனால டிமாண்ட் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். அமெரிக்காவில் இருந்து இங்கே ட்விட்டரில் பதிவு பண்ணக்கூடிய அமெரிக்காவாசிகள் எல்லாருமே அரிசிக்கு தடை அப்படிங்கிறதையும், அரிசினால் நாங்கள் சாப்பிட முடியாத அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது, இங்கே வந்து கேரளாவில் கிடைக்கக்கூடிய அந்த புட்டு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கிது, முக்கியமாக இரு இட்லி அரிசி உள்ளிட்ட பொருட்கள் எதுவுமே கிடைக்கிறது இல்லைங்கிறத புலம்பலாக சொல்கிறாங்க. ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்பிரிக்க மக்களுக்கு அரிசி போய் சேராத வகையில் அவங்க கருங்கடல் பகுதி வழியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடல்வழி பயணத்துக்கு தடை விதித்ததுனாலையும் அரிசியினுடைய பயணம் அப்படிங்கிறது ஆப்பிரிக்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய பிரச்சனை இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, எல்நினோ அப்படிங்கிற பிரச்சனை, குறிப்பாக வந்து பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய இந்த காலநிலை மாற்றத்தினாலையும் அரிசியினுடைய விளைச்சல் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு பிரச்சனையாக மாறி நிற்கிது. அதுக்கான காரணம் எல்நினோவை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பசிபிக் பெருங்கடலில் அடியில் இருக்கக்கூடிய காற்று அப்படிங்கிறது, அந்த அழுத்தம் அப்படிங்கிறது குளிர்ச்சியாக இருக்கும், மேல் பகுதியில் இருக்கக்கூடியது சூடாக இருக்கும். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கேற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும், மேல் பகுதியில் இருக்கிறது குளிராகவும் மறுபடியும் கீழ்ப்பகுதியில் இருக்கிறது சூடாகவும் மாறும். ரெண்டுமே சூடாச்சுன்னா, ரெண்டுமே குளிராச்சுன்னா, அதுதான் வந்து காலநிலை மாற்றம். இப்படிப்பட்ட காலநிலை மாற்றத்தில் அசாதாரணமான நிலை ஏற்படுறது தான் எல்நினோ அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலை ஏற்படும்போது அது புவி சார்ந்த பகுதிகளில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயுமே வறட்சியையும் அதிகமான மழையையும் ஏற்படுத்தும். இன்றைக்கி வந்து யமுனை ஆற்றங்கரையில் பயங்கரமான வந்து வெள்ளம் ஏற்படுது, குஜராத் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் அதிகமான அளவில் வெள்ளம் ஏற்படுது அப்படின்னாலும் சரி, டெல்லியில் அதிகமான அளவில் வெள்ளக்காடாக காட்சி அளிக்குது அப்படின்னாலும் சரி, அதற்கான காரணமே இந்த காலநிலை மாற்றங்கள் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரிசியினுடைய அந்த பங்கு அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப இன்றியமையாத பங்கு. எல்லாமே விளைநிலமாங்கள் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வீட்டு நிலமாக மாற்றிட்டோம், இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும் கட்டடங்களாக மாறிப்போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்நினோவினுடைய பாதிப்பு பற்றி உலக நாடுகள் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அதானி இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறார். அதானியினுடைய கோகினூர் அப்படிங்கிற அந்த அரிசி நிறுவனத்தை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 150 கோடி ரூபாய்க்கு வந்து அதை டேக் ஓவர் பண்ணுறார் அந்த அரிசி ஆலயம். அதன் மூலியமாக அது பாஸ்மதி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பாஸ்மதி ரைஸ் தான் அதிகமான அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இப்போது நம்ம புழுங்கல் அரிசியும் பச்சரிசியையும் தடை பண்ணதுனால பாஸ்மதி அரிசிக்கான டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்திய மக்களுடைய நலன் கருதி
இந்திய அரசு அரிசிக்கான ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருக்கா, இல்லை அதானி சொன்னதுனால கோகினூருடைய பிராண்டை அமெரிக்காவில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால பாஸ்மதி அரிசியினுடைய ரீச்சை ஜாஸ்தி பண்ணணுங்கிறதுனால இன்னும் எத்தனை நாளைக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு அரிசிக்கு தடை விதிக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. உதாரணமாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்திய மக்களுடைய நலனுக்காக மோடி அரசு ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முட்டாளாக தான் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் நடந்த வரலாறுலாம் அப்படி தான் இருக்குது. அதனால் ரெண்டாவது வரக்கூடிய எலெக்ஷனை பேஸ் பண்ணியும் இந்த தடை எப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதும் அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அரிசியை வச்சு அடுத்த அரசியல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏற்கனவே காய்கறியினுடைய விலை அப்படிங்கிறது விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்துக்கிட்டு இருக்கு. காய்கறியெலாம் வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கும், தக்காளியினுடைய விலை ஒவ்வொரு வீட்லையும் வந்து இன்னொருத்தவங்க திருடக்கூடிய அளவுக்கும், குறிப்பாக பாஜகக்காரங்க தக்காளியினுடைய திருட்டு வேலையாக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தக்காளியை குறிவைத்தும் விவசாயிகளை குறிவைத்தும் விவசாயிகள்கிட்டருந்து இருக்கக்கூடிய தக்காளியை இடைத்தரகர்கள் வாங்குறதுக்குள்ளே அவங்கக்கிட்ட இருந்து திருடக்கூடிய வேலையை பாஜகவினர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியான ரிப்போர்ட்லாம் கிடச்சிருக்கு. மக்களே உஷாராயிக்கோங்க, குறிப்பாக விவசாயிகள்கிட்டருந்து நேரடியாக கொள்முதல் செய்வதற்கு மக்கள் தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கள்ளக்குறிச்சி பக்கமும் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாக்கள்லையும் விவசாயிகள் நேரடியாக கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் போது அதுக்கான தக்காளியினுடைய ரேட்டுங்கிறது கம்மியாகுதான் சொல்கிறாங்க. இதற்கு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா விவசாயிகளிடத்திலிருந்தே நேரடியாக தக்காளியை கொள்முதல் செய்ய முடியும். இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் மூலமா நம்ம போகும்போது தான் காசு ஜாஸ்தியாகுது. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று பாஜக வந்து தக்காளி திருடுது, இன்னொன்று பாஜக வந்து அரிசியை வச்சு அரசியல் செய்து அப்படிங்கிறது, இதில் எது உண்மை எது பொய்ங்கிறத நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. நமக்கு கிடைச்ச தகவலை நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.